ஸோ ஹாய் டியர்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு இந்த ஃபேஷியல் ஹேர்ஸ் அண்ட் ஐப்ரோஸ் இதெல்லாமே வந்துட்டு எப்படி நம்ம வீட்டில் ரிமூவ் பண்ணுறது, அண்ட் இது பண்ணும்போது என்னென்னலாம் பண்ணணும் அண்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் நான் வந்துட்டு இன்றைக்கி இதெல்லாமே பண்ண போகிறேன். ஸோ அதை டீட்டெயிலாக நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஸோ நீங்கள் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மெஹந்தி நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அண்ட் நானே தான் போட்டேன். போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ வீட்டில் வந்துட்டு இந்த கோல் இருந்துச்சு. ஸோ நானே வந்துட்டு போட்டேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம இந்த ரேசர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஃபேஸ் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ க்ளீனான ஃபேஸில் தான் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ரொட்டீன்ஸ் எல்லாமே வந்துட்டு பண்ணணும். எந்த ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனாக இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிளென்சிங் ரொம்ப ரொம்ப வந்துட்டு இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் இன்னைக்கு மைல்டான கிளென்சர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். லைக் சால்சிலிக் ஆசிட் இந்த மாதிரி இருக்க ஆசிட்ஸ் இருக்க ஃபேஸ் வாஷ் வந்துட்டு விட்டுட்டு ரொம்ப மைல்டான கிளென்சர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி ரேசர்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ அப்போ வந்துட்டு கொஞ்சம் மைல்டான கிளென்சர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு ரேசர்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் நீங்கள் வந்துட்டு மைல்டான மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரம் இதெல்லாம் எதுவுமே வந்துட்டு இன்றைக்கி டேயில் வந்துட்டு அப்ளை பண்ணாதீங்க. ஸோ நாளைக்கு வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்க கொஞ்சம் மைல்டான ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூடியோடைய 7D ஹைட்ரா பூஸ்டோட ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் வந்துட்டு இருக்குது. அந்த ஃபோமிங் ஃபேஸ் வாஷ்னேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு மைல்டாக தான் இருக்கும். ஸோ இது யூஸ் பண்ணி நான் வந்துட்டு என்னோடய ஃபேஸ் வந்துட்டு ஃபஸ்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ ஃபேஸ் வாஷ் வந்துட்டு பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ என்ன தான் நம்ம மைல்டாக எல்லாமே யூஸ் பண்ணாலும் இந்த தண்ணி வருது பார்த்தீங்களா, அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூடாக வருது. சிக்கர் தண்ணி இருக்குல்ல, ஸோ அதை யூஸ் பண்ணி தான் ஃபேஸே வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ சன் ரொம்ப குடும்பப்படுத்துது. ஸோ ஃபேஸ் வாஷ் வந்துட்டு பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனி ஜெல் வந்துட்டு எடுத்துக்கோங்க. லைக் இந்த மாதிரி ஆலோவேரா ஜெல் இருக்கு இல்லையா, ஸோ இது நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இந்த ஜெல் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க வீட்டில். ஸோ அந்த மாதிரி இருக்க நீங்கள் ஜெல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஐப்ரோ ட்ரிம் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் அதர்வைஸ் நீங்கள் வந்துட்டு அலுவரா ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நேச்சுரல் அலுவரா ஜெல்லும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, ஸோ நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா அந்த ஒரு அலுவரா ஜெல்லு கிடைக்கும் இல்லையா. ஸோ அதையும் கூட நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு நீங்கள் ஷேவ் பண்ணுறதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது ஸோ இந்த கோல்டு ஜெல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த ஃபேஷியல் ஹேர்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஐப்ரோஸ்க்கு போவோம். அண்ட் ஒரு சில ஜெல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நம்ம ஸ்கின்ல வந்துட்டு அப்சர்வ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஹைட்ரேட்டிங்காக கொஞ்சம் நேரம் ஸ்கின்ல ஸ்டே ஆகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நம்ம ரேசர் பண்ணுறதுக்குள்ளே அது வந்துட்டு அப்சர்வ் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஜெல்லு வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஸோ இது அப்படியே வந்துட்டு நான் நிறையவே அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரே ஒரு சைடு மட்டும் அப்ளை பண்ணுறேன். இந்த சைடு நம்ம வந்துட்டு பண்ணும்போது அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மினிஷோவில் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக நான் வந்துட்டு இந்த ஒரு ரேசர் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இது பேக் ஆஃப் 4 வந்துட்டு நான் வாங்கியிருந்தேன். ஸோ இதுதான் வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் நார்மலி வந்துட்டு இந்த மாதிரி ரேசர்ஸும் வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைனில் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 times நீங்கள் வந்துட்டு ஷேவ் பண்ணும் போதே வந்துட்டு இந்த ஒரு ஷார்ப்னஸ் வந்துட்டு இதில் போயிடும். ஸோ குவாலிட்டி கொஞ்சம் வந்துட்டு கம்மியாக இருக்கும் அண்டு ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த மினிஷோவோடைய ரேசர் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. கேப்பும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டி, திக் பிளாஸ்டிக்கில் வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ இது யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். அண்ட் நீங்கள் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு உங்கள் ஃபேஸில் வந்துட்டு எந்த ஒரு பிம்பிள்ஸும் வந்துட்டு இல்லாதப்போ நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கோங்க. அண்ட் இன்கேஸ் நீங்கள் ஏதோ ஒரு வெளியே போகிறீங்க, நான் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணேன் எனக்கு பிம்பிள்ஸும் இருக்கும் அப்படின்னா, ஸோ அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் அதை சுற்றி கூட நீங்கள் வந்துட்டு ஃபேஷியல் ஹேர்ஸ் வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இங்கே ஒரு பிம்பிள் இருக்குது. உங்களுக்கு தெரியுதா இங்கே பிம்பிள் இருக்குது. இங்கே வந்து விட்டுட்டு நான் எடுக்கிறேன். கிராஸாக வச்சுப்போம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வச்சுலாம் பண்ணவே கூடாது. அப்புறம் ஃபேஸில் வந்து கூடு போட்டுரும். ஸோ கொஞ்சம் வந்துட்டு கிராஸாக வச்சு
ஸோ எனக்கு வந்துட்டு மேக்ஸிமம் இங்கே வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும் ஹேர். ஸோ எனக்கு இங்கே கொஞ்சம் ஆக்னேஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் அப்படியே இங்கே லீவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நல்லா இதை வைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் தொட்டு பார்க்க அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். கரண்ட் போச்சு. ஸோ கரண்ட் வரட்டும், அந்த வந்ததுக்கப்புறம் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா கரண்ட் வந்து விட்டது. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த சைடு வந்துட்டு பண்ணிடலாம். ஸோ அந்த ஜெல் வந்துட்டு நான் ஐப்ரோக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஃபேஷியலுக்கு நான் யூஸ் பண்ணதில்ல. ஸோ சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிடுது. அதனால் வர ஜெல் வந்துட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே மட்டும்தான் வந்துட்டு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துலலாம் வந்துட்டு கொஞ்சம் பிம்பிள்ஸ் வர மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்த வந்துட்டு நான் அவாய்ட் பண்ணிடுறேன். அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் லிப்ஸ் அண்ட் லோயர் லிப்ஸ் இருக்குல்ல, ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபேஸ் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு பிரைட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ எனக்கு வந்துட்டு நான் ஸ்டார்டிங் ஒரு டைம் பண்ணும் போது எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஸோ இப்போப்பெல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷல் டேஸ்லாம் இருக்கோ அப்போல்லாம் நான் வந்துட்டு பண்ணுவேன். ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அலுவலர் ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ ரொம்ப வந்துட்டு ஜென்டிலாக வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு எடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் இங்கே அண்ட் ரேசரும் ரொம்ப புதுசாக இருக்கனால ரொம்ப வந்துட்டு ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் எடுக்கணும். ஸோ ஐப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் நான் வந்துட்டு எடுத்துருந்தேன். ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த ரேசர்ஸ் எல்லாம் உங்கள் ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ஒரு டிப் என்னென்னா, நீங்கள் வந்துட்டு பார்லர் போயிட்டு கரெக்டாக ஷேப்டாக வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு க்ரோ ஆகும் இல்லையா, ஸோ அந்த க்ரோ ஆகிற ஹேரை மட்டும் நீங்கள் வந்துட்டு இப்படி இந்த ரேசர்ஸ் வச்சுட்டு நீங்கள் ட்ரிம் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த ஷேப் வந்துட்டு கொஞ்சம் நாள் வந்துட்டு உங்களுக்கு மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் அது பழகிட்டீங்க அப்படின்னா போக போக வந்துட்டு உங்களுக்கே நீங்கள் அதை பண்ண பழகிடுவீங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இதை நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மேலேருந்து இப்படி இப்படி கொண்டு வந்து அந்த எட்ஜில் வந்துட்டு ஸ்டாக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ கொஞ்சம் ஒரு ஈவனாக இருக்கா. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐப்ரோஸ் மாதிரி இன்னொரு ஐப்ரோஸ் இருக்காது. கொஞ்சம் இங்கே ஹேர் அதிகமாக இருக்குன்னா இந்த இதில் வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஐப்ரோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அந்த ஐப்ரோ ஜெல் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு தெரியாது. கீழே எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து எடுக்கணும். இப்போ எடுத்தீங்க அப்படின்னா கீழேயும் வந்துட்டு ஷேப்பாக வந்துடும். ப்ரூஸ் எடுக்கும் போது ஸோ இந்த நடுவுலையும் வந்துட்டு ஹேர் இருக்கும். ஸோ அதையும் வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கு இந்த மாதிரி கிராஸாக வச்சுட்டு நீங்கள் பார்லரில் போய் வந்துட்டு ஹேர் இங்கே ட்ரிம் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அவங்க இங்கெல்லாமே வந்துட்டு ரிமூவ் பண்ணி விடுவாங்க. ஸோ அப்படி ரிமூவ் பண்ணுறதுனால ஸோ இங்கே இங்கே வந்து ஸ்கின் வந்துட்டு நல்லா பிரைட்டாக தெரியும். ஸோ அதே மாதிரி தான், ஸோ நீங்கள் ரேசர் யூஸ் பண்ணுறீங்கனாலுமே, ஸோ நீங்கள் ஐப்ரோஸ் இங்கே எடுத்தாலுமே, ஸோ இங்கே இங்கேயும் வந்துட்டு நீங்கள் ஹேர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பிரைட்டாக தெரியும். ஸோ சேம் அஸ் உங்களுக்கு இங்கே ஃபோர்ஹெட்ல எல்லாமே நிறையா பேருக்கு இந்த குட்டி குட்டியான பிம்பிள்ஸ் எல்லாமே வரும். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தால் தயவு செஞ்சு நீங்கள் இதெல்லாமே பண்ணிடாதீங்க. ஸோ
எல்லாமே வந்துட்டு ஓவர். ஸோ இப்போ வந்துட்டு அகெயின் நம்ம வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி லைட்டாக வந்துட்டு இந்த ஜெல்லெல்லாம் இருக்கக்கூடிய நிறைய அதெல்லாமே வந்துட்டு எடுத்துட்டு அண்ட் இன்றைக்கி உங்கள் ஃபேஸை வந்துட்டு வார்ம் வாட்டரில் வந்துட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். ஆர் எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப்ஸ் வந்துட்டு விற்கலாம். ஸோ நான் வந்துட்டு ஐஸ் க்யூப்ஸ் தான் வந்துட்டு இப்போ வைக்க போகிறேன். அண்ட் இல்லை நீங்கள் வந்துட்டு கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணி ஃபேஸ் வந்துட்டு ஜஸ்ட் வாஷ் பண்ணாலும் ஓகே தான். இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் விற்கும் போது உங்களோட ஸ்கின் சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்னா, ஸோ நீங்கள் ரேசர் யூஸ் பண்ணுறதுனால வர அந்த சின்ன சின்ன பம்ப்ஸாக இருக்கட்டும் அண்டு ரெட்னஸ் இதெல்லாமே வந்துட்டு காம் பண்ணும். ஸோ இதுக்காக நீங்கள் வந்துட்டு இந்த ருட்டீன் ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு 2-5 minutes பண்ணிவிட்டு ஜஸ்ட் வார்ம் வாட்டரில் வந்துட்டு வாஷ் பண்ணிட்டா போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸை வந்துட்டு நல்லா மாய்ஸ்சர் தான் வந்துட்டு பண்ண போகிறோம். அண்ட் எப்போ ரேசர் யூஸ் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரம் எல்லாம் இருக்கு இல்லையா, லைக் சால்சிலிக் ஆசிட் சீரம், நயாசினமைட் சீரம் அண்ட் இந்த மாதிரியான ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அது அடுத்த நாள் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் எப்போ நீங்கள் ரேசர் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்துட்டு மைல்டாக இருக்கக்கூடிய அந்த ஒரு மாய்ஸ்சரைசர், ஸோ ரொம்ப மைல்டாக இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னை வந்துட்டு என்ன சொல்கிறது, எந்த ஒரு இரிட்டேஷன் அண்ட் எதுவுமே ஆகாமல் வந்துட்டு இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ருட்டீன், லைக் இன்றைக்கி நைட்டு மட்டும் அப்படி பண்ணால் போதும். ஸோ நாளைக்கு கூட நீங்கள் வந்துட்டு நீங்கள் எப்பவும் போல உங்களோட ஸ்கின் கேர் ருட்டீன் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ மாய்ஸ்சர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்னெயில் மிஷின் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். இது ரீசெண்டாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சூன் வந்துட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ வந்துட்டு கொடுக்குறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் வந்துட்டு ஸ்னெயில் மிஷின் மட்டும்தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸும் இதில் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இதை வந்துட்டு தைரியமாக நம்ம இப்போ வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், இப்போ வந்துட்டு நம்ம முடிச்சாச்சு. முக்கியமான விஷயம், நம்ம இப்போ யூஸ் பண்ண இந்த ரேசர் வந்துட்டு எப்படி நம்ம க்ளீனாக ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு நல்லா வந்துட்டு இதை டிஷ்யூவில் வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஏதோ ஒரு கிளாத்தில் க்ளீன் பண்ணிவிட்டு அண்ட் வந்துட்டு ஹாட் வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 minutes வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு அகெயின் நீங்கள் வந்துட்டு டிஷ்யூவில் வந்துட்டு தொடச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி கேப் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு பண்ணுவேன். ஸோ அகெயின் நீங்கள் வந்துட்டு இப்போ யூஸ் பண்ண ரேசரே வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதுலேயே நிறையா வந்துட்டு பாக்டீரியாஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அதை அப்படியே யூஸ் பண்ணினா உங்களுக்கு ஸ்கின் இஷ்யூஸ் வந்துட்டு வரும். ஸோ அதனால் இதை வந்துட்டு நல்லா க்ளீனாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் எந்த ரேசர் யூஸ் பண்ணாலும் சரி அண்ட் அதை வாஷ் பண்ணி க்ளீனாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் இந்த ஒரு ப்ராசஸே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம்.